அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பாடுபட்டு உழைப்பவர்க்கே இந்த பாரிடம் சொந்தமையா. காடு திருத்தி நாடு காண்பது அவர் அல்லவோ. மந்திரம் மோதுவதால் பயிர் விளைவதுண்டு, தந்திர பேச்சாலே அரிசி சாதமாயிடுமோ என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாடுபட்டு உழைக்கின்ற உழவர் பெருமக்களை மதிப்பு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான நாள் தைத்திங்கள், தைப்பொங்கல் பெருநாள். இயற்கை தெய்வமாகிய சூரியனை கண்கண்ட தெய்வமாக போற்றி வீட்டு முற்றத்திலே பொங்கி படைத்து உற்றார் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அன்பு வளத்தை பெருக்கவும் உறவு வளத்தை வலிமையாக்குவதற்கும் தைப்பொங்கல் திருநாளை முன்னோர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். குல தெய்வங்களை நோக்கி சென்று தரிசித்து வழிபாடு செய்தார்கள். குறிப்பாக வயலில் விதைக்கப்பட்ட நெல்லை எடுத்து அந்த நெல் கதிர்களை தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்து பொங்கலிலும் சேர்த்து புதுப்பானை வைத்து பொங்கல் விழாவை முன்னோர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். பொங்கல் மறுநாள் பட்டி பசுக்களுக்குரிய தினமாக மாட்டுப்பொங்கல் என்ற பெயரிலே வாழ வைத்த தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாளாக கருதினார்கள். பொங்கல் விழா வெறும் வழிபாட்டு விழா மட்டுமல்ல, எங்கள் பாரம்பரியமான கலைகளை வளர்க்கின்ற விழாவாக பொங்கல் விழாவை கருதினார்கள். அதனாலே கிராமங்களிலே பொங்கல் விழாவை முன்னிட்டு மேடைகளை உருவாக்கி கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி ஆடல் பாடலோடு எங்கள் பாரம்பரியமான கலைகள் அழிந்து போகாமல் காப்பாற்றினார்கள். விளையாட்டு போட்டிகளை நடாத்துவார்கள். இன்றைக்கு மேலத்தைய விளையாட்டுக்களினால் நாங்கள் மூழ்கிவிட்டோம். ஆனால் தமிழர் பண்பாட்டு விளையாட்டுக்கள் என்று மிகப்பெரிய விளையாட்டுக்கள் எங்கள் பண்பாட்டில் இருந்தது. அவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டது தைப்பொங்கலை அடிப்படையாக கொண்டுதான். அதனாலே தான் இன்றைக்கும் இந்தியாவிலே ஜல்லிக்கட்டு என்கின்ற காளை மாட்டை அடக்குகின்ற தைரியத்தை ஒரு இளைஞனின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த தை மாதத்திலே ஜல்லிக்கட்டு விழா நடைபெறுகிறது. இது மட்டுமல்ல, தலையணி சண்டை, போர்த்துங்காய் உடைத்தல், சேவற்கோழி சண்டை, பறவைகளை மோதவிட்டு அவர்களுக்கு வீரத்தை பழக்குவது, அதே நேரத்திலே காட்டுப்புறங்களிலே வில் ஆற்றலை வளர்ப்பது, இப்படியெல்லாம் தை பிறந்துவிட்டால் தமிழருடைய பண்பாட்டு விழாக்களாக நடாத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் இவை அருகி சென்றாலும் அன்பு தமிழர்களே, உற்றார் உறவினருக்கு வாழ்த்து சொல்லுவது மட்டுமல்ல, நீங்கள் வசிக்கின்ற இடங்களிலே பொங்கி படைத்து மூத்தோர்களுடைய திருவடியிலே தொட்டு வணங்கி வயதிலே மூத்தவர்களுடைய ஆசியை பெற்று நல்ல வண்ணம் வாழ்வதற்கு ஆயத்தமாகுங்கள். வலிமையற்று வசதியற்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நோயாளர்களை தேடி போய் அவர்களுக்கு இன்முகங்காட்டி அவர்களை தைரியப்படுத்துங்கள். பண்டிகைகள் பண்பை வளர்க்கின்ற நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடாது. நன்றியை கொண்டாடுகின்ற நாட்கள் தான் பண்டிகைகள். எனவே தைப்பொங்கல் விழா நன்றிக்குரிய விழா. இயற்கை தெய்வத்துக்கு மட்டுமல்ல, எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற விழா என்று கூறி, இந்த அனைத்துலகிலும் வாழுகின்ற சிவன் தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, சிவன் தொலைக்காட்சியை சுவிஸ் நாட்டில் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற பணிப்பாளர், அவற்றை பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து பணி செய்து கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி உத்தியோகத்தர்கள், பணியாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.